சமீபகாலமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில டைரக்டர்கள் ரொம்பவே முனைப்போட செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வந்திருக்கிறவர் தான் வைகரை பாலன். வைகரை பாலன் டைரக்ஷன்ல இப்ப வந்திருக்கிற படம் தான் சியான்கள். சியான்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல தாத்தாக்களை சியான் அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. இந்த படத்துல 7 தாத்தாக்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ 7 தாத்தாக்களுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 7 தாத்தாக்களை மையமா கொண்டுதான் இந்த கதை நகரவே செய்யுது. ஸோ ஒரு ஊர்ல 7 தாத்தாக்கள் இருக்காங்க. அவங்க அந்த ஊர்ல பண்ற சேட்டைகள், அவங்களுக்கு உள்ள இருக்கிற காதல், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அவங்கள எப்படி நடத்துறாங்க வயசான காலத்துக்கு அப்புறம், அவங்க பிள்ளைகளே அவங்கள எந்த அளவுக்கு மதிக்காம நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுற படம் தான் இந்த சியான்கள் படம். முக்கியமா 7 தாத்தாக்களுக்கு உள்ள இருக்கிற நட்ப ரொம்பவே சூப்பரா பேசியிருக்காங்க. 7 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. படத்துல இந்த தாத்தாக்களுக்கு ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும், இந்த இதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஓவரால் அவுட்லைனும் கூட. பிலிம் மேக்கிங் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பரா பிலிம் மேக்கிங் பண்ணிருக்காங்க. காட்டின ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. முக்கியமா தேனி மாவட்டம் பக்கம் கேமரா கொண்டு போய் வச்சோம்னாலே அங்க இருக்கிற மலைகளும் செடிகளும் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கதையை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மறந்து போன கிராமத்தை தான் காட்டியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த படத்துல லவ் போர்ஷனுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல ரிஷா ஹரிதாஸ் மலர் அப்படின்ற பேர்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்புமே பாராட்டத்தக்கதா தான் இருக்கு. முக்கியமா ரொம்பவே யதார்த்தமான ஒரு திரைப்படம். நீங்க இந்த படத்துல போய் உட்காந்துட்டு வெளியில வர்றப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவை எவ்வளவு பத்திரமா நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளேயே தோணும். நம்மளுடைய அப்பா அம்மா மட்டும் இல்ல, வயசான முதியவர்களை நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப புரிய வரும். முக்கியமா வயசானவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு வைகை பாலன். சோ ஓவரால அந்த படம் ஒரு எமோஷனல் நிறைந்த நல்ல படம். நீங்க தாராளமா பார்க்கலாம். சோ நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் பார்க்கலாம்.